ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு சின்ன கோலம் பார்ப்போமா? பிகினர்ஸ் கூட போட முடியும். புள்ளிகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கணும். நடுவில் 5 புள்ளி வச்சுட்டு, அடுத்தது 6, திருப்பி 5, திருப்பி 2 எடப்புள்ளி. இப்போது நடுவில் 5 புள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள், அடுத்தது எடப்புள்ளி 6 வச்சுருக்கேன், திருப்பி 5, இந்த 2, அவ்வளோதான். இப்போது நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். சுற்றியும் 6 புள்ளி இருக்குல்ல, அதை அந்த கீழே இருக்கிற புள்ளியோட இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 6 தூ இருக்குல்ல, இதோட இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில ஒரு சுத்து. இப்போ 1, 2, 3 புள்ளி இருக்குது இல்லையா, இந்த இடையிலேருந்து ஒரு கோடு எடுத்துகிட்டு வந்து இந்த 3 புள்ளி வழியாக இப்படி வந்து இதை இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா பக்கமும் இங்கேருந்து வந்து இந்த 3 புள்ளி வழியாக வந்து இப்படி வந்து இதை நான் வேறு கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து வந்து இந்த 3 புள்ளி வழியாக வந்து இப்படி வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை இப்படி இப்போ இதில் 3 புள்ளி இருக்குல்ல, இதை இப்படி வளைவாக போட்டுக்கலாம். அதுக்கு இடையில் ஒரு சின்ன டிசைன். இப்போ இந்த நடுப்புள்ளி இருக்குல்ல, இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை சுற்றியும் ஒரு பூ போல சின்ன கோலமாக ரங்கோலி போடணும்னா போட்டு பாருங்கள். பிகினர்ஸ் கூட போட்டு பழகிறதுக்கு கற்றுக்கலாம். ரொம்ப ஈஸியான கோலம்தான். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.